விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் வாஸ்து என்று சொல்லக்கூடிய அற்புத கலையினுடைய அடிப்படையில் நம்முடைய வீட்டினுடைய பாகங்களை எட்டாக பிரித்து அதில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் உள்ள குறைபாட்டின் மூலமாக எந்த பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை எப்படி நாம் சரி செய்து கொள்வது என்பது குறித்த மிக எளிய மிக சுருக்கமான விழிப்புணர்வு தகவல்களை ஒவ்வொரு நாளும் பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி கிழக்கு. இந்த கிழக்கு பகுதி என்பது குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியே இந்த கிழக்கு பகுதியை சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி குடும்பத்தினுடைய ஆண்மக்களுடைய செயல்பாடு, அவருடைய வேலையில் வெற்றி, அவருடைய தலைமைத்துவம், தலைமைத்துவ பண்பு அனைத்துமே இந்த கிழக்கு திசையை சார்ந்திருப்பதால் அந்த கிழக்கு பகுதியை எவ்வளவுக்கெவ்வளவு தூய்மையாக வைத்து கொண்டும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொருள்களை முறையாக அடுக்கி வைப்பதன் மூலமாகவும் அந்த கிழக்கு திசைக்கு சக்தி ஊட்டுவதற்கான நுட்பங்களை நாம் பயன்படுத்தலாம். கிழக்கு திசையில் ஜன்னலோ கதவோ இருந்தால் அதை எவ்வளோ நேரம் திறந்து வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் திறந்து வைப்பது, கிழக்கு திசையில் ஒரு நல்ல பிரைட்டான ஒரு விளக்கு எப்பொழுதுமே போட்டு வைப்பது போன்ற நுட்பங்களும், இதே நேரத்தில் கிழக்கு திசையினால் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற உணர்வு இருந்தால் தினமும் சூரிய வழிபாடு செய்து கொண்டு வருவதன் மூலமாகவும் அந்த கிழக்கு திசையினுடைய பாதிப்பை குறைத்து நம்முடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள் அனைவரும் அந்த கிழக்கு திசை குறித்து கவனமாக இருங்கள். அந்த கிழக்கு திசை குறித்து சிந்திக்க உங்களுக்கான மனதில் அதற்கான தெளிவான சிந்தனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த சிந்தனையை பயன்படுத்தி உங்களுடைய வீட்டின் செயல்பாடுகளை உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுவதை பார்ப்பீர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து பார்க்க பார்க்க நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அந்த இடத்தில் உள்ள குறைபாடுகளும் அந்த இடத்தில் உள்ள செயல்பாடுகளும். நமக்கு அது புரிய புரிய நம்முடைய வீட்டை நாமே சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு எளிய நுட்பங்களை பயன்படுத்தலாம் என்ற அரிய தகவலை பதிவிட்டு இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீண்டாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாமல்ல இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்முடைய எம்பரர் இமய அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பும் அன்பின் வழி வெற்றி என்ற ஒரு பயிற்சி வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய எம்பரர் இமய அகாடமியில் வாழ்க்கைக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த மலர் தீர்வுகளும் கிறிஸ்டல்களை பயன்படுத்தி வெற்றி பெறுவதும் அதே மாதிரியான சுவிட்ச்வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்முடைய ஆள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான எளிய நுட்பங்கள் நம்முடைய எம்பரர் இமய அகாடமியில் ஆலோசனையாக வழங்கப்படுகிறது என்ற விழிப்புணர்வு தகவல் பதிவிட்டு இதை பார்த்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து உங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் தூங்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். மிக எளிய நுட்பங்களாக இருக்கிறது என்று மட்டும் நினைத்து விடாமல் இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ள நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வீட்டிலோ ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது மாதிரியான தீர்வுகளை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்பது குறித்த விழிப்புணர்வுகளையும் வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் மற்ற விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் என்ற நுட்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.